அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார். அன்புள்ளம் கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கான அற்புதமான ராகுகேது பேச்சு பலன். இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ராகுகேது பேச்சியாகவே அமைய இருக்கின்றது. பதிவின் இறுதியில் சரியான வழிபாட்டு பரிகாரங்களும் சொல்லப்படுகின்றன, கேட்டு பயன்பெறுங்கள். கடகராசிக்கார நேயர்களே, வருகின்ற ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று மாலை ராகு கேது பேச்சு நிகழப்போகிறது. ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். கேது பகவான் துலாத்திலிருந்து கன்னிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். உங்களது ராசிக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் கேது பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கின்ற அனைத்தும் வெற்றியாக இருக்கின்றது. வெற்றிமேல் வெற்றி பெறக்கூடிய அந்த பாவம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றது. பலவித தர்ம காரியங்களில் ஈடுபட இருக்கின்றீர்கள். தந்தை வழியில் யோகங்களும் தந்தையின் சொத்தின் மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கப் போகின்றது. ஆலய திருப்பணிக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆலய திருப்பணி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அது அமையும். குருவின் மூலமாக உபதேசத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு குருவே உங்களை தேடி வருவார். உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு குருமார் வந்து உங்களை தேடி வருவார்கள். அவரை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படப் போகின்றது. அதுவும் சந்ததி விருத்தி குழந்தை பாக்கியம் ஏற்படப் போகிறது என்பதை மட்டுமல்லாமல், அந்த குழந்தை உங்களுக்கு மிதன ராசியிலோ அல்லது துலாம் ராசியிலோ அல்லது கும்பம் ராசியிலோ ஜனிக்கி இருக்கிறது. இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த ராகுக்கு பேச்சில் குழந்தை பிறக்கும். அதுவும் நான் சொன்ன இந்த 3 ராசிகளிலே குழந்தை பிறக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய ஆலயத்தை தரிசிக்க இருக்கிறீர்கள். அத்தனையும் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தான். உடன்பிறப்புகளால் பெரிய யோகம் உங்களுக்கு இந்த தடவை கிடைக்காது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பாக்கியம் எல்லாமே உண்டு. பாக்கியஸ்தானம் இந்த தடவை ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போ பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆனாலே உங்களுக்கு சகல பாக்கியமும் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்யலாம். உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவு தான தர்ம குணங்கள் உங்களிடம் வந்து வெளிப்படும். மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் எண்ணத்தை அதுவே உருவாக்கி கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வருவாய்கள், வெளி மாநில வருவாய்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யாராவது வெளிநாட்டுக்கு பயணம் செய்யணும், வெளிநாட்டு வருமானங்களுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக முயற்சி பண்ணனா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிட்டும். தத்துவ நம்பிக்கைகளை பேசக்கூடியவர்களோடு உடன்பட்டு போங்கள். இந்த மத கருத்துக்களை, ஆலய வழிபாடுகளை இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கே உங்களுக்கு வருவாங்க ஒருத்தர். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய இன்ட்யூஷனல் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நினச்சிட்டே போவீங்க, ஆகா ஒன்று தப்பாக முடிஞ்சிச்சோ, இதை நான் முன்னாடியே நினச்சேன், இப்படி மாற்றி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லைங்களா. அந்த உள்ளுணர்வு உங்களை சரியான வழிநடத்தி செல்லக்கூடிய சரியான காலகட்டம். இந்த 9இல் சஞ்சரிக்கக்கூடிய ராகு இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு செய்ய இருக்கின்றார். இன்னும் சில பேர் யோகாசனம், தியானம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்வார்கள். சிலருக்கு கற்றும் கொடுப்பார்கள். இன்னும் சில பேருக்கு அதிசயமாக கனவின் மூலமாக தரிசனங்கள் நிகழ இருக்கின்றன. பல மகான்களை தரிசிக்கலாம், பல ஆலயங்களை தரிசிக்கலாம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அந்த முன்னறிவு, முன் யோசனை, சமயோஜித புத்தியினால் புகழ் பெறக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆன்மீகம் மற்றும் இந்த சமூக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகம் செலுத்த செலுத்த உங்களது ஆன்மீக வாழ்க்கையும் சரி, லௌகீக வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே வெற்றிகரமாக அமையும். மத ஆச்சாரம் கொண்ட நண்பர்களை சந்திப்பீங்க, மதப்பற்றுள்ள நண்பர்களை சந்திப்பீங்க, தர்ம குணங்கள் உள்ள நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க. இவர்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக மாறப்போகின்றார்கள். குரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இன்னும் சில பேருக்கு மறு உலக தொடர்பு,
அந்த பாக்கியம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தூரத்து செய்திகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ரொம்ப தூரத்தில் தொலைவிலிருந்து ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீண்ட தூர பயணம் அப்படின்னா கோவிலுக்காக சொல்லலாம், ஒரு ஆலய திருப்பணிக்காக செல்லலாம், ரொம்ப தூரமாக இருக்கிற கோவிலுக்கு சென்று வருவது, ரொம்ப தூரமாக இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களாக இந்த ராகு கேது பயிற்சி அமையப் போகின்றது. இதுவரைக்கும் பணம் புரட்டுறதுக்கு தொழிலாளிகள் வந்து தொழில் செய்கிறவங்க வந்து பணம் புரட்டுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் என்பது இப்போ உங்களுக்கு மிக எளிதாக வரும். உயர்கல்வி படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி ஸ்தானம் உயர்கல்வி என்பது நன்றாக இருக்கும். பேர குழந்தைகளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த பேர குழந்தைகள் புன்சிரிப்போடு இருப்பதை என்னால் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு விமான பயணம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகளால் விளம்பரங்களால் வருவாய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விளம்பரங்கள் சார்ந்த தொழில் செய்வீங்க. இன்னும் சில பேர் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்வாங்க. அதெல்லாமே உங்களுக்கு நன்மை. இருவர் சண்டை போட்டு கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு சமாதானப்படுத்துங்கள். அந்த சமரத பேச்சு ரெண்டு பேர்த்த சமாதானப்படுத்தி ஒரு குடும்பத்தை பிரிந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்த்து வைங்க. நிச்சயமாக இந்த வேலையை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளம் பெறும். தந்தை வழி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதை கொஞ்சம் சரியாக கையாளுங்கள். அதே போல் உங்கள் மனைவியின் அல்லது உங்கள் கணவனின் இளைய சகோதரம் அவரால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம். அதே போல் உங்களுக்கு தொடப்பகுதி, இடுப்பு இணைவு, தொடை சார்ந்த இடத்துல கை மூட்டுக்கள் அல்லது உள்ளங்கை, இந்த விரல்கள், நகங்கள், இந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக பாருங்கள், சரிங்களா? இந்த இடத்துல ஏதாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மை அளிக்கக்கூடிய இந்த ராகு பயிற்சின்னே சொல்லலாம். சகல விதத்திலையும் நன்மை தான் செய்யப்போகுது இந்த ராகு பயிற்சி. அதே சமயத்தில் பல்வேறு விதமான யோகங்கள் உங்களுக்கு இப்போ வரக்கூடும். நிறைய விதமான அதிர்ஷ்டம். ஒரு மருத்துவருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மருத்துவர்களால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். அப்போ பொதுவாகவே இந்த ராகு தொழில் ஸ்தானத்துக்கும் பாக்கிய ஸ்தானத்துக்கும் ஆக்டிவேட் பண்ண போது அது ரெண்டுமே சிறப்பு. தந்தை வழியில் குழந்தை பிரச்சனை இருக்கவங்க இருப்பாங்க. செய்வினை மாந்திரிக பயம் உள்ளவர்கள் உண்டு, சரிங்களா? இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தை வழி உறவுகளுக்கு செய்வினை மாந்திரிக பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை அவர்களிடம் எடுத்து சொல்லி கவனமாக கையாள சொல்லுங்க. ராகு பயிற்சியின் இறுதி காலகட்டத்தில் வருமானத்திற்கு சில பிரச்சனைகள் வரும். சரி, 18 மாதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இடையிடையே சற்று சர்க்கல்கள் கடைசி 6 மாதங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலே அதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லியே சுபமாக போட்டு விடுங்கள். பின்னாடி பகுதி வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருங்க. ட்ரஸ்ட்டு வருமானம், புதுசாக ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா பூர்வீக வருமானம், இதெல்லாம் உண்டு. அதே போல் ஜாதகர் குடும்பத்தில் இச்சிங் அரிப்பு வரலாம், சரிங்களா? அரிப்பு வரும். தேவையில்லாத ஒரு வழக்கு ஒன்றை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி சரியில்லாத விஷயங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் இறை வழிபாட்டின் மூலமாக. அதே போல் தந்தை அல்லது இந்த தாய்மாமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்புகளை கொடுக்கும். ஏதோ ஒரு தாய்மாமன் வழியில் ஏதோ ஒரு இழப்புகளை அவங்க சந்திப்பாங்க. அப்போ குடும்பத்தால் விஷக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாய்க்கடியோ இந்த மாதிரி விஷக்கடிகளோ ஏதோ ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. ஜீவசமாதி வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள், வெற்றி கிடைக்கும், சரிங்களா? நாடக கலைஞர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுங்கள். கசாப்பு கடை, கறிக்கடை, இது போன்ற தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வரும். டாஸ்மாகில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே இந்த ராகு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் கேது உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா, தேவதையோட ஒரு
ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தேவதைகளின் ஒரு ஆதரவு உங்களுக்கு உண்டு. கோவிலில் போய் சித்தர் சீவ ஜீவசமாதியில் திருநீரை வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து தினந்தோறும் நீங்கள் நெற்றியில் திலகம் விட்டு கொண்டு வர உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். இல்லை நீங்கள் செய்யுங்க. எந்த காரணம் மட்டும் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? கொடுக்கக்கூடாது, பிளாங்க் செக் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை செய்துவிடும். பொதுவாகவே இதற்கு நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது, விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் வியாழக்கிழமைகளிலே ராகு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு, வியாழக்கிழமைகளிலே துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ராகு கேது பெயர்ச்சியால் வரக்கூடிய சிறு சிறு துன்பங்களும் மறைந்து உங்கள் வாழ்வு மிகப்பெரிய வளம் பெறும். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை செய்ய, பல்வேறு வெற்றிகளை கொடுக்க எல்லாமுள்ள அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அன்புடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமார். வாழ்க வளமுடன்.